அகாடமி வெற்றியின் முகவரி வணக்கம் ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு ரிசல்ட் வெயிட் பண்ற ரிசல்ட் பாத்தீங்கன்னா எஸ் பி ஐ இப்போ நம்ம பிஓ நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் எஸ்பிஐட கிளர்க்கு ரிசல்ட் வந்திருக்கு இது எப்போ எழுதுனது அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி லாஸ்ட் வீக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் எழுதுனேன் எக்ஸாம்ண்ணா இப்போ நம்ம ஆளுக்கு வந்து பேர் எக்ஸாம் வந்து மறந்துட்டான் என்ன எக்ஸாம்னு தெரில அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரிசல்ட்டு போட்டிருக்காங்க இப்போ லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டென் டேஸ்க்கு முன்னாடி ரிசல்ட்டு போட்டு உடனே மெயின்ஸ் எக்ஸாம் வச்சாங்க டென் டேஸ்க்கு முன்னாடி ரிசல்ட்டு போட்டு உடனே மெயின்ஸ் எக்ஸாம் வச்சாங்க அதே தான் வந்து இந்த டைம் நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போது ரிசல்ட்டை பொறுத்தளவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த கட் ஆஃப் தான் ஆனால் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் பொறுத்தளவில் எதிர்பார்த்த கட் ஆஃப் தான் அரௌண்டு ஜென்ரல் ஓபிசி அந்த கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து சிக்ஸ்டி டூ அந்த மாதிரி கட் ஆஃப் வச்சுருக்காங்க இது நம்ம அந்த டைமில் இருந்த காம்படிஷனை பொறுத்து அறுபத்தி ரெண்டு நமக்கு இருந்துச்சு சரிங்களா அறுபத்தி ரெண்டுங்கிறது ஒரு நல்ல கட் ஆஃப் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு அறுபத்தி ரெண்டு கட் ஆஃபு இப்போ இது படி பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு ஒரு நானூற்றி முப்பத்தேழு பேர் பாஸ் பண்ணிக்கலாம் அண்ணா இப்போது அஸ்பர் டுடே இப்போ வரைக்கும் ரிசல்ட் பார்த்த வரைக்கும் ஒரு நானூற்றி முப்பத்தேழு பேர் பாஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ரிசல்ட் பார்த்துட்ருக்காங்க இது போகணும்னு ஹால் டிக்கெட் கொடுக்காதவங்க அந்த மாதிரி லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கான் ஸோ நம்ம வந்து ஒரு நானூற்றி முப்பத்தேழு பேர் நமக்கு பெரிய கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ குழப்பம் என்னன்னா மெயின்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க மக்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது காம்படிஷன் லெவல் வந்து கண்ணாம்புனான்னு குறைஞ்ச பேருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு பதிவேர் மறந்து போயிட்டாங்க இந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ கிளர்க்கு நிறைய பேர் வேலைக்கே ஜாயின் பண்ணிட்டான் நிறைய பேர் பிஓ எக்ஸாம் கிளியர்க் பண்ண வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் கொஷனாக முடிச்சிருச்சுண்ணே அப்புறம் ஆர்ஆர்பிபிஓ இந்த கிழப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பிபிஓ கிளர்க்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணிருந்தாங்க பாதி பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க சரியா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன இபிஎஃப்ஓ இஎஸ்ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லயனாக போட்ட ரிசல்ட் அதுவும் எழுதியிருப்பாங்க இதில் வெயிட் பண்ணிட்டுருப்பான் இப்படி இருந்த ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிட்டான் அவனும் இந்த பில்வின் ஃபாஸ் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இந்த கிளியர் பண்ண வேலைக்கு ஜாயின் பண்ண யாருமே என்ன பண்ண போகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா த்ரில்லின்ஸோடு பேக் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ண போகிறதில்ல மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதில்லை உங்களுக்கே தெரியும் அப்போ நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து இது இந்த காம்பியூட்டி ஃபீல்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு லக் அடி ஸோ அந்த லக் வந்து இப்போ மக்களுக்கு அடிச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதும்போது எல்லாருமே நம்ம கூட வந்தாங்க ஸோ அந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிசல்ட் ரிசல்ட் வர 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 எல்லாருமே அங்கங்கே அங்கங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க நான் பர்டிகுலர்லி ஐபிஎஸ் பிஓ கிளர்க்கு ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணிவிட்டாங்க சரிங்களா அப்போ அதனால் நமக்கு இப்போது மெயின் செலுத போகிறவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி த்ரீ வேக்கன்சி சூப்பரான வேகன்சி தமிழ்நாட்டுக்கு த்ரீ நைன்டி த்ரீ வேக்கன்சிங்கிறது சூப்பரான வேகன்சி அதிகமான வேக்கன்சி ஏன்னா அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ம்ஸு பாஸ் பண்ண எல்லாருமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வரப்போகிறது இல்லை சரிங்களா பில்லிம்ஸ் பாஸ் பண்ண எல்லாருமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வரப்போகிறதில்லை காரணம் எல்லோருமே பிஓ ஆர்ஆர்பிஓக்களும் ஜாயின் பண்ணதுனால இது ஒரு சரியான சான்ஸ் நல்லா அந்த டாப் லெவலில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஆயிரம் ரேங்கில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் இருந்தாங்க இந்த கேப் ஒரு பெரிய கேப் நமக்கு இப்போது வேக்கண்ட் ஆகி நம்ம டாப் லெவலுக்கு சர்ரு நேரிட்டு போகிறோம் ஏன் பாதையர் வேலை கிடச்சி போயிட்டு அந்த கேப்பில் தான் ஃபில் பண்ணிட்டான் இப்போ நம்ம கேப்பில் டாப்பில் இருக்கோம் கண்டிப்பாக டாப் த்ரீ ஹண்ட்ரட் டாப் டூ ஹண்ட்ரட் கண்டிப்பாக நம்ம இருப்போம் அதனால் என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாமு கட்டாயமாக கிளியர் பண்ணிக்கலாம் அண்ணா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் அண்ணா இந்த எஸ்பிஐ பில்லிம் சிறந்த வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா இப்போ இந்த கேப்பில் இந்த லாக்டவுன் கேப்பில் கோவிட் நைன்டீன் இந்த கேப்பில் கண்டிப்பாக என்ன நடக்கலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம கூட அந்த டச்சில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட டச்சில் இருக்கவங்க மட்டும்தான் படிச்சுட்டே இருக்காங்க ஸோ அதனால் இவங்க கிளியர் பண்ணுறதுக்கான சான்சன்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம் அண்ணா அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் நிறைய ஈஸியாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ வழக்கமாக எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நமக்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக கோல்டன் ஷாண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கொஞ்சம் போய் டெஸ்ட்டு படம் உட்காந்துருப்போம் அல்லது டெஸ்ட்டு மட்டும் போட்டுட்ருப்போம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் உட்காந்து ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் படிப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் உட்காந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு வரை கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தட்டு தட்டிட்டு இருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸு படிங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மட்டும் படிச்சுட்டு மீதி நேரத்தில் ஃபுல்லாக நீங்கள் குவான்ஸு ப்ளஸ் ரீசனிங்கு ப்ளஸ்ஸு இங்கிலீஷில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஃபுல் டைமாக உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸே படிக்காதீங்க எப்போவுமே மக்கள் என்ன பண்ணுவாங்க பில்லிம்ஸ் ரிசல்ட் முடி போட்ட உடனே கரண்ட் அஃபேர்ஸ் தூக்கிட்டு உட்காந்துடும் பாபா பாபா ஒன்று பிடிஎஃப் தூக்கிட்டு உட்காந்துட்டு முட்டும் மட்டும் முட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க ரிவர்ஸ்லேருந்து ஒன்றுமே படிக்காதவங்க ரிவர்ஸ்லேருந்து படிச்சுட்டு போங்க செப்டம்பர் வந்து அப்படியே படிச்சுட்டு போங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்டாப் பண்ணிக்குவோம் உட்காந்து ரொம்ப முட்டாதீங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோவுக்கு நெருக்குங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் டெஸ்டு காலுக்கு போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து ஒரு ஐம்பது கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இந்த ஒரு நாற்பது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஓன்னு படிப்பாங்க என்னத்தை படித்தாலும் முப்பது முப்பது தான் நம்ம ஆள் போடுவான் ரீசனிங் மேக்ஸில் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வராமல் டெஸ்ட்டு காலில் போய்ட்டு அண்ணே அதனால் நம்ம பண்ண வேண்டியது கட்டாயமாக பண்ண வேண்டியது ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று கட்டாயமாக போடணும் இன்னும் அடிஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நல்லா பார்த்து முடிச்சுட்டு தான் இந்த கரண்ட் அப்பேர்ஸே நீங்கள் எடுக்கணும் காலைல அஞ்சு மணிக்கு எந்திங்க அஞ்சு டு ஏழு மணி எட்டு மணி வரை கரண்ட் அப்பேயர்ஸ் உட்காந்து தட்டு தட்டுன்னு தட்டுங்க ஒரு நாள் ரெஸ்ட்டாக போடுங்க காலையில் டெஸ்ட்டை முடியுங்க சாயங்காலம் கரெக்ஷனை போடுங்க முடிச்சுட்டு மீதி டைமில் உட்காந்து எதில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தனியாக ஒரு செக்ஷன் டெஸ்ட் போடுங்க போதும் சரிங்களா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கரண்ட் அஃபேர்ஸே எடுத்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் அதனால் இதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கடைசி டென் டேஸில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியம் தயவுசெய்து உட்காராதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஸ் கட் ஆஃப் கிடையாது நல்லா ஞாபகம் சிக்கணும் எல்லா எக்ஸாமுக்கும் ஐம்பதுக்கு இவ்வளோ எடுக்கணும் இவ்வளோ எடுக்கணும் இவ்வளோ செக்ஷன்ஸ் கட் ஆஃப் உண்டு அது போக ஓவரால் கட் ஆஃப் உண்டு ஆனால் ஸ்டேட் பேங்க்கு ஒன்லி என்னது மட்டுந்தான் நமக்கு ஓவரால் கட் ஆஃப் மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஜீரோ ஆகுனால் கூட என்ன பண்ணிடலாம் எக்ஸாமு கிளியர் பண்ணிடலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் படிங்க ஃபுல் டைமாக உட்காந்து படிக்காதுங்க அப்போ நம்ம எல்லாமே மீதி இருக்குது நம்ம ஏரியா தான் ஏற்கனவே இவ்வளோ ஒரு ஏரியா தான் ரைட்டாக தூசி தட்டி ஒரு அஞ்சு டெஸ்ட்டை போட்டோம்னா செம்ம ஃபார்முக்கு வந்துடலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸை போக சொன்னுங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து அதே பண்ணிகிட்ருக்காதீங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஷெடியூலு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸை படிங்க மார்னிங்கில் ஒரு ஃபுல் டெஸ்ட் மெயின்ஸு ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று போடுங்க சரியா ஆஃப்டர்நூனில் உட்காந்து ஃபுல் கரெக்ஷன் ஓ ஏட்டு ரிசடாக கரெக்ஷனாக பார்த்துருங்க அது போக எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்கன்னு தோணுதோ இல்லை எந்த செக்ஷன் நம்மளால நல்லா இன்னும் ஸ்கோர் பண்ண முடியும் எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் குவான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லை ரீசனிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ரீசனிங் டெஸ்ட் இன்னொரு ரெண்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்க ஈவினிங் மேலே உட்காந்து இன்னும் அடிஷ்னல் டெஸ்ட்டு போடணும் அண்ணா போட்டுட்டு கொஞ்சம் டைம் இருந்தால் சாயங்காலம் தானே கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க இப்படி மட்டும் படிங்க காலை முதல் மாலை வரை கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் எடுத்து உட்காந்துட்டே இருக்காதிங்க நம்ம அதுக்கு நமக்கு கை கொடுக்காது மற்ற எக்ஸாம் செக்ஷன்ஸ் கட் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் தேவை ஏற்றி வச்சால் தான் வேலை கிடைக்கும் அப்படிலாம் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் ஸோ தயவுசெய்து ஃபுல் டைம் உட்கார கரண்ட் ஃபேவ்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் தேர்ட் வீக் வரைக்கும் படிக்கணும் அக்டோபரு தேர்ட் வீக் வரைக்கும் படிக்கணும் அண்ணா சார் நான் ஏற்கனவே மே படிச்சிருக்கேன் ஓகே ரிவிஷன் தான் பண்ணணும் பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது அண்ணா அப்போ இப்போ புதுசாக தான் பிகின் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கண்ணா கடைசி ரெண்டு நாளில் உட்காந்து இல்லை கடைசி நாளில் உட்காந்து அக்டோபர் கரெண்டாவது தேர்ட் வீக் வரைக்கும் ரிவிஷனை முடிச்சிக்கலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் செப்டம்பர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் முடிக்க முடியுதான்னு பாருங்கள் அண்ணா முடிக்கலாம் அழகாக ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மூணு நாளைக்கு ஒரு மந்த்து முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாள் உட்காந்திங்கன்னா இந்த மூணு மாதம் ஈஸியாக முடிச்சிடலாம் எதுவுமே பிகின் பண்ணாதவங்க ஸோ பண்ண வேண்டியது இந்த செப்டம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரிவர்ஸில் இந்த மூணு மாதத்துக்கு தரவாக படிச்சிடும் முடிஞ்சு போச்சு வேலை கடைசி நாள் போகிறப்ப லாஸ்ட்டு த்ரீ வீக்ஸோட அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து படிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் வாங்கமாக படிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு வெப்சைட் ரெஃபர் பண்ணுவீங்க இல்லை நம்மளோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்பீங்க அதை உட்காந்து என்ன பண்ணுங்கள் ஃபுல் டெப்த்தாக உட்காந்து ஒரு லேன்ஸ் பார்த்து விட்டு போயிருங்க முடிஞ்சு போச்சு வேலை அப்போ நிறைய பேருக்கு நமக்கு இன்னும் எக்ஸாம் பேட்டர்னு தெரில கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இவ்வளோதான் விஷயம் ரொம்ப காலையில் நைட் வரைக்கும் படிக்காதீங்க டெஸ்ட்டு மஸ்ட்டு கரெக்ஷன் அதை விட முக்கியம் எந்த செக்ஷனில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறையோ அந்த செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் விளக்கம் என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கோமோ அதான் அடிஷ்னல் டெஸ்ட் போடுவோம் விளக்கமாக ஆனால் இந்த டைம்ல அப்படி பண்ணாதீங்க எந்த டெஸ்ட்டு நல்லா வருதோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே வச்சிக்கலாம் ரீசனிங் வச்சுருக்கோம் அப்புறம் கோயின்ஸு அப்புறம் இங்கிலீஷ் சரியா இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின்னு ஐம்பது கொஷின்னு ஐம்பது கொஷின்னு இங்கிலீஷ் மட்டும் நாற்பது கொஷின் சரியா இது நம்பர் ஆஃப் கொஷின்னு இப்போ இதுக்கான மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஜிகேக்கு ஐம்பது மார்க்கு ஐம்பது ரிக்சன் அறுபது மார்க்கு ஐம்பது மேக்ஸுக்கு ஐம்பது மார்க்கு இங்கே நாற்பது மார்க் ஸோ நூற்றி தொண்ணூறு கொஷின்னு இரநூறு மார்க் சரிங்களா டைங்கை பொறுத்தளவில் மினிட்ஸை பொறுத்தளவில் ஜிகேக்கு நமக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இங்கிலீஷுக்கும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அது போக இது ரெண்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அவ்வளோ தான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா இவ்வளோதானே டைமிங் ஸோ நமக்கு மொத்தம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எக்ஸாம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸாம் சரியா அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா ஓவரால சேர்த்து தான் கட் ஆஃப் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இதுதான் கட் ஆஃப் அப்போ லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனோட கட் ஆஃப் என்ன இருந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இரநூறுக்கு ஜென்ரலுக்கு நைன்டி எயிட் தான் இருந்திருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு நைன்ட்டி எயிட் தான் இருந்திருக்கு ஸோ நம்ம ஓபிசி மற்ற ஆட்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சரியா இதுதான் கட் ஆஃப் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இந்த இரநூறுக்கு எவ்வளோ தான் நைன்டி எயிட் ஸோ பிலோ ஃபிஃப்டி தான் நமக்கு கட் ஆஃப் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஜிகே நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜிகே பயங்கர ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம்னா இந்த இங்கே ஒரு நாற்பது வாங்கிட்டேன் சரிங்களா இங்கே ஒரு இருபத்தஞ்சி வாங்கிட்டேன் இங்கே ஒரு இருபத்தஞ்சி வாங்கிட்டேன் இங்கே ஒரு பத்து வாங்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பான் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்ய இருபத்தஞ்சி ஐம்பத்தொண்ணூறு நூறு மார்க் இப்படி ஜிகே நல்லா படித்தது தான் இப்படி இருக்கும் அல்லது நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் கேட்கற மாதிரி நம்ம மார்க் வாங்கணும் சரிங்களா அட்லீஸ்ட் வந்து என்ன டாபிக் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேக்ஸ் வரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரீசன் உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்னு பாருங்கள் அதில் குறைக்க பாருங்கள் என்ன சார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் நல்லா வரும் அப்போ வந்து நாற்பது நான் இங்கே வாங்கிடுறேன் சூப்பர் சரியா அப்போ நான் இங்கே ஒரு டுவெண்ட்டி எயிட் வாங்கிடுறேன் ஜிகேயில் வந்து கொஞ்சம் படிச்சுருக்கேன் தேர்ட்டி ப்ளஸ் வாங்கிடுவேன் இங்கே வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டின்னு வாங்கிடுவேன் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என்ன அப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து ரொம்ப உட்காந்து ப்ரெஷர் பண்ண வேண்டாம் எந்த டாபிக் நல்லா வருமோ அது நல்லா பக்கம் சொன்னாங்க அவ்வளோதான் சொல்ல வேண்டிய விஷயமே அதுதான் இப்போ எனக்கு இங்கிலீஷ் வரலை விடலாம் இந்த கடைசி பத்து நாளை வந்து நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் டிக்ஷனரி வேர்டு எடுக்கிறேன் யூடியூப்பில் புது புதுசாக வந்து படிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கே ஆகாது விட்டுற வேண்டியதாக கடைசி பத்து நாள் உட்காந்து ஜிகேய ரிவிஷனை விடுங்க அது போக நீங்கள் பண்ண வேண்டியது எந்த டாப்பிக் நல்லா வருமோ அதை நல்லா டெஸ்ட்டு போடுங்க இப்போ இதில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஒன் ஹவர் டெஸ்ட்டு போட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஒன் ஹவர் தான் டெஸ்ட் போட்டு நமக்கு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இங்கே டெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பண்ண வேண்டியது டெஸ்ட்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நம்மளால் டெஸ்ட் போட முடியுமா அப்படின்னா ரொம்ப டைமு உட்காந்துருக்குமோ அப்படியே கிருக்கிருன்னு ஆயிடும் எதுக்கான எக்ஸாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் ஃபிங்கர் டிப்ஸ் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் ஏதாவது ஒரு நொச்சு நொச்சின் வேலை இருக்கும் ஸோ ஒன் ஹவர் பிஃபோர் என்ட்ரி சொல்லிடுவாங்க அப்போ கிட்டத்தட்ட மணி நேரம் டெஸ்ட்களை உட்காந்துருக்கிறது பெரிய கஷ்டம் ரெண்டு மணி நாற்பது நிமிஷமும் கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம் பற்றியே இருக்குமான்னா டைவெர்ட் ஆகாம வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இங்கே உட்காந்தே ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷமும் கான்சென்ட்ரேஷன் எக்ஸாம் பற்றி மட்டும் யோசிக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம் நம்ம அந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவான் ஒரு செகண்டு கூட ஃபோக்கஸ் வெளியில் போகாமல் ஒன் ஹவர் உங்களால் டெஸ்ட் போட முடியும் ஆனால் ரெண்டு மணி நேரம் நாற்பது டபுள் டைமை கூட மூணு மணி நேரம் போகுது அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைம் ரெண்டே காலம் நேரத்துக்கு கரெக்டாக இல்லை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம் இந்த எக்ஸாமை தூக்கிடலாம் தெரிஞ்சதான் பிறக்கணும் தேடணும் தெரியாத உட்காந்து ட்ரை பண்ணக்கூடாது எக்ஸாம் காலில் போய் உட்காந்து தெரியாத உட்காந்து புதுசாக யோசிக்கக்கூடாது தெரிஞ்சால் தான் எடுத்து போட வேண்டியது பத்து டெஸ்ட்டு நம்ம ப்ளான் பண்ணிருக்கோம் ஒம்பது டெஸ்ட் ப்ளான் பண்ணியிருக்கோம் நாளைலேருந்து ஃபுல் டெஸ்ட் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் காலையிலேருந்து டெஸ்ட்டு ஸோ டில் நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் காலையில் ஏழு மணிக்கை நம்ம ஃபுல் டெஸ்ட் தான் ப்ளான் பண்ண போகிறோம் இதே பேட்டரில் இதே டைமிங் வச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இதே டைமை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உட்காந்து டெஸ்ட்டை போடுங்க இன்னும் உட்காந்து நிறைய வெப்சைட்டில் போய் புது 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 டெஸ்ட்டு வாங்கிட்டுருக்கேன் ஆயிரம் நேரம் செலவழிக்கிறேன் அப்படின்னா செலவழிக்காதீங்க ஃப்ரீ டெஸ்ட்டு நம்மளே கொடுத்துட்ருக்கோம் ஒன்பது டெஸ்ட்டு அந்த ஒம்பது டெஸ்ட் என்ன பண்ணுங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அதில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ரிவர்ஸ் பண்ணுங்கள் நல்ல ரிவிஷன் கொடுங்க அது போக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிங்கன்னா எக்ஸாமாக கிளியர் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஈ எடுக்கிற மாதிரி ஒரு லெவலில் தான் இருக்குது ஸோ இந்த டைம் கட் ஆஃப் ஒன்றும் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கட் ஆஃபு கம்மியாக இருக்குது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது என்ன ஒன் முக்கியமான பாயிண்ட்டு நிறைய பேர் ஃபீல்டை விட்டு வெளியே போய் வேலைக்கு போயிட்டாங்க விட்டு பதவி போயிட்டாங்க ஸோ அது நமக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டு விஷயம் ஒன்று ஃபீல்டவுட்டு வெளியில் போயிட்டான் இன்னொன்று அவுட் வெளியே போய் வேலைக்கு போயிட்டான் ஒன்று ஃபீல்டு அவுட்டு ஒன்று ஃபீல்டில் சக்ஸஸ் ஆனவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனால ரெண்டு பேர் வெளியே போனதுனால ஒரு மேஜர் காம்படிஷன் குறைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு ஸ்டேட் பேங்கில் வேலைக்கு போகணுங்கிறது ஒரு ட்ரீம் ஜாப்பாக இருக்கும் போனால் வேலைக்கு பேங்க்னால ஸ்டேட் பேங்க் போகணும் ஏன்னா பட்டி தொட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிகிற பேங்க் ஸ்டேட் பேங்க் ஸோ அதனால் ஸ்டேட் பேங்க் ஒரு ஆசை இருக்கும் ஸோ ஒரு ஆசையை நிறைவு பண்ணிடலாம் பத்து நாள் கரெக்டாக விக்வஸ் பண்ணும் ஒரு நாளைக்கு நாலு மணி மட்டும் தூங்குங்க நீங்கள் மட்டுக்கு வாங்கமான எப்போ மாதிரி உங்கள் ஷெட்யூலில் மாற்றாதீங்க நாலு நேரம் தூங்க போதும் தாராளமாக தேவைப்பட்டால் மதியானம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷெடியூலை மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமை நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் ஸோ நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு ஒரு நானூற்றி முப்பத்தேழுங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதுலேருந்தே நம்ம நிறைய பேரை வந்து கிளியர் பண்ண வைக்கலாம் கிளியர் பண்ணுவாங்க நிறைய பேர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ கொஞ்சம் ஷெடியூலை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள் கான்ஃபிடண்ட்டாக படிக்கும் பத்து நாளில் எப்படி உட்காந்து படிக்கிறது ஐயோ முதல்ல சொன்னால் படிச்சுக்கலாமா நேரத்தை சொன்னால் படிச்சிக்கலாமே போன வாரம் சொன்னால் எப்படி எப்படிக்கெல்லாம் படிக்க போது கிடையாது இதான் நடக்கு போகுது அதனால் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து புலம்பாதிங்க அது பண்ணல இது பண்ணலன்னு உட்காராதீங்க எதாவது ஒரு வெப்சைட் எடுத்து கண்ட கட்ட வெப்சைட்டையும் படிக்காதீங்க ஜூனுக்கு ஒன்று ஜூலைக்கு ஒன்றுலாம் படிக்காது ஒரு வெப்சைட் எடுத்து கரெக்டாக அவ்வளோத்து கடைசி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கவர் பண்ணி கொடுங்க போதும் பத்து நாள் அழகாக கவர் பண்ணலாம் ஆ பத்து நாள் அழகாக ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஸோ அது போக நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி டெஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியம் அதை நீங்கள் விட்டுறாது ஏன்னா இந்த கீழே எக்ஸ்பலேஷனோட தான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம் தெரியாத உடனே எக்ஸ்பிளேஷன்லாம் பாருங்கள் கொஸ்டின் டஃப்பாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எனக்கு நான் இப்போவே டெஸ்ட் போட்டால் டெஸ்ட் காலில் போய் பயந்துருவேன் இப்போலாம் நீங்களே வந்து என்ன பண்ணாதீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் வந்து ஆபச்சிக்கிற மாதிரி ஸோ இப்போவே உட்காந்து டெஸ்ட்டு போட்டு வச்சா தான் டெஸ்ட் கால எப்படி இருக்குன்னு தெரியும் அதை இங்கே உட்காந்து மூணு மணி நேரம் யார் டெஸ்ட் போடுவா லேப்டாப் சார்ஜ் தாங்காது மொபைல் தாங்காது பேட்டரி லோயர் இப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அதுக்கான பேக்கப் என்னாக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரெண்டே முக்கான டெஸ்ட்டை கரெக்ட் டைம் போட்டதாகணும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் வேலைக்கு போயிடுவீங்கன்னு நம்புகிறோம் அதுக்கான ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உட்காந்து கொஞ்சம் ஸ்டடி பிளானை மட்டும் பக்கவாக போடுங்க பாஸ் பண்ணிக்கலாம் விஷயம் ஆல் தி பெஸ்ட் வால் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முதல் ஸ்டெப்பை சூப்பராக எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வச்சா வேலை இன்ட்ரூக் போகணும் அது போகணும் ஜீடி கீடி எதுவுமே கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் இந்த ஒரு பாயிண்ட்டு தான் அடுத்தால் லைஃபே தலையில் மாறிடும் சூப்பர் செட்டில்மெண்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள் எட்டு மாதம் ஒம்பது மாதம் கண்டாக்ட்டு திட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்போம் தென்னை சோசை உட்காந்துருக்கேன் இந்த நேரத்தில் வேலைக்கு போக மாட்டேங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் எல்லாத்துக்கும் ஒரே பதில் பத்து நாளில் சூப்பர் பதில் கொடுக்கலாம் ஸோ எக்ஸாமு பத்து நாள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் நம்மளை திட்டாமல் கிட்டினாம யாராக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்கிறக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதை விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமு கிளியர் பண்ணலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மகிழ்ச்சியோட உட்காந்து இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஐபிஎஸ் கிளர்க்காக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்ளை பண்ணாத நபர்கள் இல்லை அப்ளை பண்ணாத தப்பாக அப்ளை பண்ணவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ திருப்பியும் அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் எக்ஸ்டன் ஆனதுனால அது கொஞ்சம் பார்த்துட்டு அப்ளை பண்ணாதவங்க கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் டு வால் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி